ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஆஸ்பிரின் டேப்லெட்டுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த டேப்லெட்டை டாக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துகிறாங்க, இந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்து எதுக்காக இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க என்பது தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவில் பாருங்கள், ஆஸ்பிரின் டேப்லெட் என்னென்ன பெயரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது என்பதை வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஆஸ்பிரின் டேப்லெட் ஏதாவது கிடைக்கல, நீங்கள் சாப்பிட்ற பிராண்ட் ஏதாவது கிடைக்கலனா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பிராண்டு கூட வாங்கி சாப்பிடலாம். ஸோ அதே எம்ஜி தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதிகமான எம்ஜியோ இல்லை குறைவான எம்ஜியோ வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதையும், இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க டாக்டர்ஸ், இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை ஏன் ரெஃபர் பண்ணுறாங்க, ஏன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, இதயம் வலி செஸ்ட் பெயின் வந்துட்டு அதிகமாக இருப்பவர்களுக்கு, ரத்தம் வந்துட்டு தின்னாக இருப்பவர்களுக்கும், இரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்துட்டு கரைப்பதற்கும், இரத்த நாணங்களில் இந்த பிளேட்லெட்ஸால் ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகளை வந்துட்டு தடுப்பதற்கும், புதுசாக இரத்த நாணங்களில் எந்த விதமான இரத்த கட்டிகளையும் உருவாக விடாமல் தடுப்பதற்கும், அஞ்சைனா, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அப்புறம் இரத்த நாணங்களில் நம்ம உடம்புக்கு செல்லக்கூடிய பல உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய இரத்த நாணங்களில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகளை, இரத்த அடைப்புகளை வந்துட்டு சரி செய்வதற்கு இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா, இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த நாணங்களில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகளை சரி செய்யவும், புதுசாக இரத்த கட்டிகள் எதுவுமே உருவாகாமல் தடுப்பதற்கும் இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து, ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், புதுசாக ஹார்ட் அட்டாக் வராமல் தடுப்பதற்கும், இரத்த நாணங்களில் புதுசாக எந்த விதமான இரத்த கட்டிகளும் வராமல் உருவாகாமல் தடுப்பதற்கும், அதே மாதிரி மூளைக்கு இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இரத்த நாணங்களில் அடைப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கும், ஏற்கனவே அடைப்புகள் இருக்குது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை கொடுத்து இரத்த கட்டிகளை வந்து கரைக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இரத்த கட்டிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து எப்படி பாதுகாக்குதுன்னா, இரத்த கட்டிகளால் அந்த இடத்துல வந்துட்டு ரத்தம் போக விடாமல் செய்யுது. ஸோ இதனால் அந்த பகுதியில் இருக்க உறுப்பு வந்து செயலிழந்து போகுது. அந்த இடத்துல அந்த கட்டியை வந்துட்டு கரைச்சி அந்த இடத்துல ரத்தம் வந்து போகிறதுக்கு இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் வந்துட்டு உதவி செய்யுது. இது தனியாக செய்தா அப்படின்னா கிடையாது, இது கூட சில மாத்திரைகளையும் சேர்த்து கொடுப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யுது. டாக்டர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மாத்திரையை வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க என்பது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து, இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். என்ன தான் உயிரை காக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி, அதுக்கும் பக்க விளைவு, சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு எரிச்சல். அடுத்து, இந்த மாத்திரை ரத்தம் வந்துட்டு கட்டுவதை தடுக்கிறதுனால, இதனால் ரத்தம் வந்துட்டு வெளியேறுவதும், தண்ணி மாதிரி வந்து ரத்தம் இருக்கிறதுனால, எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக ரத்தம் போகிறதை உறுதிப்படுத்துனால ரத்தம் வந்து வெளியேறுவதும் இதில் இருக்கும், ப்ளீடிங் சான்சஸும் அதிகமாக இருக்கும். அடுத்து, குமட்டல், வாந்தி, அடி வயிற்றில் வந்துட்டு வலி இருக்கும், இல்லை நார்மலாகவே வயிறு வலி இருக்க செய்யும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பக்க விளைவுகள் வந்துட்டு ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ, எப்படியோ உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து, சேஃப்டி அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, கிட்னி நோய் அப்புறம் லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த டேப்லெட் எடுக்கிற மாதிரி கம்பல்சரியாக உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும். இந்த டேப்லெட்டில் வந்துட்டு சைடு எஃபெக்ட் இருக்குது, ஸோ ப்ளீடிங் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இந்த டேப்லெட்டை எடுக்கக்கூடாது. ரத்தம் வந்துட்டு தண்ணி மாதிரி மாறும், ஸோ அதனால் வந்துட்டு ரத்தம் வந்து கட்டுவதே கிடையாது. ஸோ அதனால் ப்ளீடிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இந்த டேப்லெட் எடுக்கவே கூடாது. எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கல் ஓட்டுறவங்களும், ஆல்கஹால் எடுக்கிறவங்களும் இந்த டேப்லெட் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட் இருக்குது, வயிறு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி நெஞ்செரிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடிக்கும்போது இந்த டேப்லெட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. ஆல்ரெடி குடிக்கும்போது ஓவராக பிபி வர, உங்களுக்கு லோலு போகும், இல்லை ஐயில் போவோம். ஸோ இந்த டேப்லெட் தயவு செஞ்சு எடுக்கவே கூடாது குடிக்கும்போது.
அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுடைய டாக்டர் கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுக்கும்போது ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் சோ அதனால முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க சோ இத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு சந்தேகம் இருக்குனா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஆஸ்பிரின் ஏன் யூஸ் பண்றாங்க ஆஸ்பிரின் ஏன் சாப்பிடுறாங்க என்பதை அவங்க தெரிஞ்சுக்கட்டும் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்